நெல்லை மாவட்டத்தில் தொடரும் மழையால் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதுபற்றிய விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அரிவரசு. அரிவரசு, தற்போது வள்ளியூர் பகுதிகளில் மழையால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நம்பியாறு, அனுமா நதி ஆகியவற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வள்ளியூர், ஏர்வாடி, மிட்டாதார் குளம், செட்டிகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளின் குடியிருப்பு பகுதிகளிலும் தற்பொழுது வெள்ள நீர் புகுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் அதிக அளவாக மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை அடுத்து நிலப்பரப்பில் ராதாபுரம் பகுதியில்தான் சுமார் 70 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகி வருது. இன்று மாலை நிலவரப்படி கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மழையளவு ராதாபுரம் வட்டாரத்தில் பதிவாகி உள்ளது. இதனால்தான் ராதாபுரத்தில் உள்ள இந்த நம்பியாறு, அனுமான் நதி ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதினால்தான் ஏர்வாடி, வள்ளியூர் ஆகிய குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. மிட்டாதார் குளம் என்பது நம்பியாற்றின் கடைசி பகுதியில் உள்ள அந்த கிராமத்தில் தலையில் உள்ள பல பொருட்கள் வந்து இந்த காட்டாற்று வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில வந்து கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாமிரபரணி ஆற்றிலும் இன்று மாலைக்குள் 20,000 கனஅடி தண்ணீர் வெளியாகும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனையடுத்து ராதாபுரம் பகுதிக்கு என உருவாக்கப்பட்ட தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனி ஆறு அந்த வெள்ள நீர் கால்வாயில் இன்று மாலை வெள்ள நீர் திறந்து விடப்படும் எனவும் தெரிகிறது. ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிக கனமழை பெய்து வருகிறது. எனவே இந்த வெள்ள நீர் கால்வாய் முதல் முதலாக 20 ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது திறந்துவிட வாய்ப்பு உள்ளது. அரிவரசு, வள்ளியூரை போலவே நெல்லை மாவட்டத்தினுடைய வேறு எந்த பகுதிகளில் எல்லாம் தற்போது கனமழை பெய்து வருகிறது? அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக உள்ளது? அதாவது நெல்லை மாவட்டத்தில் வந்து மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை தவிர்த்து, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் தவிர்த்து, மற்ற நிலப்பரப்பில் ராதாபுரம், அப்பா சமுத்திரம், சேரன் மகாதேவி ஆகிய பகுதிகளில் தான் அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அம்பா சமுத்திரம், கல்லிடை குறிச்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திசையன் விலை, உபரி இந்த பகுதிகளிலும் கனமழை பெய்து அந்த காட்டாற்று வெள்ளமானது அங்கு சாலைகளிலும் தெருக்களிலும் கரை புரண்டு ஓடுகிறது. உபரி சுயமலிங்க சுவாமி பகுதி கோயில் பகுதிகளிலும் அதிக அளவில் இந்த காட்டாற்று வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலப்பரப்பை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம், அம்பா சமுத்திரம், சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் தான் அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.